அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான தனியார் பள்ளி பார்த்திங்கன்னா ஆர்டின்னு சொல்லுவாங்க, அதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கனாக்க, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 22/4/2024 முதல் 25/2024 அடுத்த மாதம் 20ஆம் தேதி வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு என்னென்ன தகவல் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண என்ன டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/8/2020 முதல் 31/7/2021 வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்க வேண்டும். இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/8/2018 முதல் 31/7/2019 இருக்க வேண்டும். தேவையான ஆவணங்களை வந்து பார்த்திங்கனாக்க, தேவைப்படும் ஆவணங்கள் குழந்தை ஃபோட்டோ, பிறப்புச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு, இதை பார்த்திங்கன்னா இ சர்வீஸ் இசி எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற சைட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து சொல்லியிருக்காங்க, கீழே பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்து 1/8/2020 முதல் சொல்லியிருக்காங்க எல்கேஜிக்கு. அதே டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 1/8/2018 முதல் 31/7/2019 பற்றி நான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பேரை போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேர் ஓகேங்களா, மேலாக ஃபீமேலான்னு கேட்கும், அதனுடைய டேட் ஆஃப் பர்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேட்டிருக்க டேட்டை பிரகாரம் வந்து கொடுக்கணும். கேட்டிருக்க டேட்டு வயசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டாயிரத்தி 2020. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா கேட்டிருக்கு. நீங்கள் இந்துனா இந்துனா கொடுத்துருக்கேன், முஸ்லீம் முஸ்லீம்னு கொடுத்துருக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி பிரகாரம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்கேஜியா யூகேஜியான்னு கொடுத்துக்கோங்க. அந்த டேட்டுக்கு பிரகாரம் கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலையா, கரெக்டான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா. உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணினோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனவுடனே பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் நம்பரை விட வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு தாயினுடைய டீட்டெயில்ஸாக அல்லது பாதுகாவலர்னு கேட்டிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்னு கொடுக்குறேன். தந்தையுடன் பெயர், தந்தையினுடைய பெயர் வந்து கொடுத்துக்கலாம். தந்தை தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பா, ஹோம் மேக்கரா, இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாயின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதன் பிறகு இம்பார்ட்டன் விஷயம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மொத்த ஆண்டு வருமானம், நீங்கள் 1,80,000 ஆண்டு வருமானம் கேட்டிருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக 2,00,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதன் பிறகு தங்கள் வாய்ப்பு பார்த்திங்கன்னா தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவு சார்ந்தவராக எஸ்என்எஸ்ன்னு கொடுங்க. இன்னொன்று கொடுத்துக்கேன். கொடுத்துட்டு நம்ம சேவ் வந்து பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டன் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது அதராக ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நம்ம டீட்டெயிலை கரெக்டாக நம்ம கொடுத்துக்கணும். இது வந்து எஸ்என்ஓன்னு கொடுத்துக்கு நம்ம நோன் கொடுத்துக்கலாம். அது தங்கள் ஆண்டு வருமானம் 2,00,000 குறைவான உள்ளதா எஸ்என்னு கேட்டால் ஆம்னு கொடுத்துக்கோங்க. எஸ்என்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முகவரி. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் எந்த பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம்.
இங்கே வாணியம்பாடி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்கூல் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொடுத்துக்கலாம். அது பின்கோடு கொடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டன்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ்ஸு ஓகேங்களா, நம்ம அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிருக்கு. கன்ஃபார்ம் என்ற அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, அதே போல் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்று, அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் அப்டேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இந்த டீட்டெயில்ஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வந்து இருக்குது ஓகேங்களா. அங்கே பாருங்கள் மொத்தம் நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 ஸ்கூல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இந்த 6 ஸ்கூல் வந்து நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கூல் உங்கள் ஸ்ரீ ஓகேங்களா, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பற்றி எல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்கூல் இருக்கோ நீங்கள் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில் கொடுக்கணும். பர்சனல் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம், உங்கள் டீட்டெயில்ஸ், என்ன என்ன படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிடும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் கொடுக்குறீங்களா, இல்லாது அம்மா நேம் கொடுக்குறீங்களா, கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தந்தையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். அப்புறம் தந்தை தொழில், என்ன தொழில் செய்கிறாரு, உங்களுக்கு குடும்பம் பார்த்திங்கன்னா குடும்பம் மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பார்த்திங்கன்னா டிசபிளாக அது ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படிலாம் பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கணும். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வள்ளிப்பட்டு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வள்ளிப்பட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதையும் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு போகிற பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம், கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய ஃபோட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா பிறந்த சான்று, அப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோருடைய அடையாள அட்டை, பார்த்திங்கன்னா பெற்றோருடைய அடையாளட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதே போல் முகவரி சான்று, ரேஷன் அட்டை, வருமான சான்று, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த வந்து ஸ்கூல் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணும் பார்த்திங்களா, சப்மிட் பண்ணிவிட்டு வள்ளிப்பட்டு வாணியம்படி நம்ம கொடுத்துருக்கோம். வாணியம்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். 6, 15, 752 அப்படி கொடுத்த பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். நம்ம சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செக்கிங் மேப் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 635, 751 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, 635 நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படின்ற பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இங்கே வந்து சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு டீட்டெயில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் பார்த்திக்கலாம், கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டோம். செலக்டின் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஓகேன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போது கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தை பேர் பார்த்திங்கன்னா விஜய், அதுக்கப்புறம் மேல் ஓகேங்களா, குழந்தை மேலே ஃபீமேலா, ஃபோன் நம்பர், எல்கேஜி, அவங்களோட ஜிமெயில் ஐடி, சம்பளம் எவ்வளோ, அதனுடைய டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, ஃபாதருடைய அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன எந்தெந்த ஸ்கூல் இருக்குது அதனுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்ற பட்சத்தில் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான், இது மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தையுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த தகவல் பார்த்திங்கன்னா பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுக்கலாம். கொடுத்த உடனே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம், ஆர்டின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டோம். இதில் கொடுத்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங் எதுவுமே பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதனுடைய அப்ளிகேஷன் நம்பர் நம்ம லாகின் ஐடியை வச்சு பற்றி பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம போடலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.